இஸ்லாமிக் எம்பையரோட கிரேட்டஸ்ட் எம்பையர்னா அது ஆட்டோமன் எம்பையர் தான். லேண்ட் வைஸ்லேயும் சரி, அந்த மக்களை ஆட்சி செய்கிற விஷயங்களையும் சரி, ஆட்டோமன் எம்பையர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. ஆட்டோமன் எம்பையர் எமர்ஜ் ஆன காலகட்டத்தில் யூரோப்பில் இருந்த எந்த எம்பையரும் ஆட்டோமன்ஸ் அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால தான் அவங்க ஏஷியா மைனர்லேயும் யூரோப்பில் பல்கேரியா, செர்பியா, ஹங்கேரி வரைக்கும் இந்த நிலங்களை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் பால்கன்ஸ் அவங்களோட சுதந்திரத்துக்காக ரொம்பவே வீரமாக போராடி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் அவங்க ஆட்டோமன்ஸ் கிட்ட போர் நடத்தியிருந்ததுக்கப்புறம் தான் அவங்களால இதுக்கப்புறம் முயற்சியே செய்ய முடியாதுன்னு ஆட்டோமன் ரூல்ஸ் கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. பல்கர்ஸ் சுதந்திரத்தை எந்தளவுக்கு விரும்பினாங்க அப்படின்ட்டு 1389 காசோவில் நடந்த போரே நமக்கு சாட்சியாக இருக்குது. அந்த போரில் என்ன நடந்திருக்குதுன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்து முன்னாடி இதான் நான் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோ போகலாம். காசோவில் நடந்த போரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஆட்டோமன் எம்பையர் உருவானத கதையை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க ஆர்ஜின்லாம் அனடோலியாவில் தான் இருந்திருக்கு. அனடோலியா பைசன்டைன் எம்பையரோட ஸ்ட்ராங் ஃபுட்டோட 1000 வருஷங்களுக்கு மேலே இருந்திருக்கு. பேட்டில் ஆஃப் மான்செகத்தில் செல்ஜிக்ஸ் கிட்ட பைசன்டைன் தோத்ததுக்கப்புறம் அந்த இடம் நிரந்தரமாக செல்ஜிக் டர்க்ஸோட கண்ட்ரோல் கீழே வந்துச்சு. இதனால் என்ன ஆயிருக்கும், நிறைய டர்க்ஸ் வந்து அனடோலியாவில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்க மக்கள்லாம் குரூசேடர்ஸை உருவாக்கி இஸ்லாமிக் நாடுகளுக்கு எதிராக போரில் ஈடுபட்டிருந்தாங்க. இது மாதிரி நடத்தப்பட்ட 4வது குரூசேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பைசன்டைன் எம்பையரோட கேபிட்டலான கான்ஸ்டன்டினோபிள் சுத்தமாக தரமட்டமாக்கிறாங்க. அடுத்து அது லாட்டின் எம்பையராக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இதனால் பைசன்டைன் எம்பையர் அவங்களோட கேபிட்டலே இழந்துடுறாங்க. இந்த நேரத்தில் தான் ஈஸ்டர்ன் சைட்லேருந்து இன்னொரு பேராபத்து வருது, அதுதான் மங்கோலியன்ஸ். மங்கோலியன்ஸ் கிழக்கில் இருந்து வடக்கு வரைக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா நிலங்களையும் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இதனால் சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்த பல டிரக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சுதந்திரமாக இருந்த அனடோலியாவில் வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. இது பைசன்டைன் எம்பையருக்கு தான் இன்னும் பேராபத்தாக மாறிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் பைசன்டைன் எம்பையர் மறுபடியும் கான்ஸ்டன்டினோபிளை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ண நேரம் சரியில்லைன்னு தான் சொன்னோம். ஏன்னா இந்த நேரத்தில் அனடோலியாவில் பல்லாயிரக்கணக்கான டர்க்ஸ்லாம் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அனடோலியா மொத்தமே பல துண்டுகளாக பிரிஞ்சிருந்துச்சு. இது மாதிரி துண்டு துண்டுகளாக இருந்த பிரிவுகளை டர்க்கிக் பெய்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு பெய்லிங்கோட அரசராக இருந்தவர் தான் ஆஸ்மன். இவர் 1308வது வருஷம் இந்த டர்க்கி பெய்லிங்ஸுக்கெலாம் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட சந்ததியினர் ஃபாலோ பண்ண இஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் கடுமையான ரூல்ஸோடு தான் இருந்துச்சு. இவங்களோட வழிமுறைகள்படி இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட சண்டை போடுறது மட்டும்தான் இவங்களுக்கு பெரிய பெருமையாக இருந்துச்சு. ஆஸ்மனுக்கு அடுத்து அவரோட மகனான ஓஹன் என்ன பண்ணுறாருன்னா மோனண்டே பர்சாவியும் அதுக்கு பக்கத்தில் இருந்த நிலங்களையும் கேப்சர் பண்ணிடுறாரு. அடுத்து ஆஸ்மன்ஸ் இல்லைன்னா யூரோப்பியன் சொல்கிற மாதிரி ஆட்டோமன்ஸ். இவங்க யூரோப்போட ஃபஸ்ட்டு நிலத்தை 1352 தான் கேப்சர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தலிபோலியில் ஒரு பெரிய பூகம் வந்ததுனால அவங்களோட சிட்டி வால்ஸ்லாம் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. அதை இவங்க பயன்படுத்தி யூரோப்லேயே இவங்களோட காலாடியை பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வர 10 வருஷங்களிலே ஏட்ரினாபோல், லோஃப்தீவ், கோமட்டினி அப்படி மாதிரியான சிட்டிகள்லாம் ஆட்டோமன் எம்பையரோட கண்ட்ரோல் கீழே வந்துருச்சு. அடுத்து ஆட்டோமன் எம்பையரில் ஆட்சி மாற்றமாக வருது. ஏன்னா முதலாம் மூழர் என்ன பண்ணுறாருன்னா ஆட்டோமன் எம்பையரோட கேபிட்டலாக ஏட்ரினாபோல மாற்றுறாரு. இது யூரோப்பில் இருக்குது. ஆட்டோமன்ஸோட பார்வையிலேருந்து பார்த்தா அவங்கள தடுக்கிறதுக்கு எந்த ஒரு சக்தியுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் யூரோப்பில் இருந்த நிலைமை அது மாதிரி இல்லை. ஏன்னா செர்பியன் எம்பையர் எந்த நேரத்துலையும் ஆட்டோமன் எம்பையரோட வளர்ச்சியை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. 1371 செர்பியோட அரசரான கிங் வுக்கசின் என்ன பண்ணுறாருன்னா அவரோட 35,000 படைகளை எடுத்துகிட்டு ஏட்ரினாபோல நோக்கி போயிட்டுருக்காரு. ஏன்னா அந்த நேரத்தில் ஆட்டோமன்ஸோட பெரிய படை ஏசியா மைனரில் தான் இருந்துச்சு. அதனால் இப்போ அவங்கள அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக ஆட்டோமன்ஸை ஈரப்பை விட்டு துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் பிளான் போடுறாரு. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்றப்போல இவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே ஓவராக இருக்குதுன்னு தான் சொன்னோம். ஏன்னா ஆட்டோமன்ஸோட பெரிய படை ஏசியா மைனரில் தான் இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் இவர் போன வழியில் எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு வர்றதுக்கு யாரையுமே அனுப்பலை. டூருக்கு கூட்டின்னு போகிற மாதிரி 35,000 படைவீரர்கள் கூட்டின்னு போய் வெட்ட வெளியில் அவங்க கேம்ப் அமைச்சு யாருமே காவலுக்கு வைக்காமல் நல்லா தூங்கியிருக்காங்க. இதனால் ஆட்டோமன்ஸோட வெறும் 1000 படைவீரர்களே தூங்கிட்டு இருந்த 1000 செர்பியன்களை கொண்டுடுறாங்க. சில செர்பியன்ஸ் இந்த கலவரத்தில் இறந்து போயிடுறாங்க. முக்கியமாக இந்த கலவரத்தில் செர்பியாவோட அரசரும் அவரோட சகோதரர்களும் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இதனால் செர்பியன் எம்பையர் சுத்தமாக ஆடி போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். இந்த அட்டாக்கு அப்புறம் செர்பியா, பல்கேரியா, பெஹிமியா இது மாதிரியான எம்பையரில் ஆட்டோமன்ஸுக்கு அலைன்ஸ் ஆகிறதை தவிர வேறு வழியே இல்லைன்னு தான் சொன்னோம். ஆனால் செர்பியாவோட ஒரு பகுதி ஆட்சி செஞ்சிருந்த லசார் மட்டும் அது மாதிரி நினைக்கவே இல்லை. இவர் ஆட்டோமன்ஸ் கிட்ட சரண்டர் ஆகாமல் அவங்கள எதிர்த்தார். இதனால் ஆட்டோமன்ஸும் அவரை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை அனுப்புகிறாங்க. அதையும் பிளாக்னிக்கில் நடந்த போரில் லசார் தோக்கடிச்சிருக்காரு. ஆட்டோமன்ஸோட இந்த படையை தோக்கச்சதுக்கப்புறம் லசாரோட பெருமை ஈரோப்பு முழுக்க ரொம்பவே வளர்ந்துட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பல முறைகளில் இருந்தும் சப்போர்ட் அதிகமாகிட்டே இருந்துச்சு.
சர்பியா, பல்கேரியா, பெஹிமியா, ஹங்கேரி, போஸ்னியா மாதிரியான எல்லா இடத்துல இருந்தும் லசருக்கு நட்புக்கரங்கள் நீட்ட எல்லா அரசர்களும் தயாராகவே இருந்தாங்க. இந்த எல்லா நட்பு நாடுகளும் சேர்ந்து ஆட்டோமன்ஸ் எதிர்த்து ஒரு போர் செய்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஆட்டோமன்ஸ் அவங்களோட சின்ன படையை அனுப்பலை. அதுக்கு மாற அவங்களோட சுல்தானான முராடே அந்த படையை வழி நடத்துறாரு. முராடும் அவரோட மகனான யாக்கோப்பும் பெய்சைடும் 1389 பிரிஸ்டினாவை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் லாசாரும் அவரோட பிரம்மாண்டமான நட்பு நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஆட்டோமன்ஸை எதிர்க்கிறதுக்காக கோசவோவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேட்டில் ஃபீல்டில் லசார் அவரோட 15,000 வீரர்களோட சென்ட்ரல் பொசிஷனில் நின்றுந்தார். அவரோட ரைட் ஹேண்ட் சைடில் வெலாக்கோ போக்கோவிக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வோக் பிராங்கோவிக்கும் 6,000 படை வீரர்களோட லசாருக்கு சப்போர்ட்டாக போரில் ஈடுபடுறதாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆட்டோமன்ஸோட சென்ட்ரலில் முராட் 20,000 படை வீரர்களோடையும் யாக்கப்பும் பயசிட்டும் 15,000 படை வீரர்களோட இருக்காங்க. எண்ணிக்கை வச்சு பார்த்தா ஆட்டோமன்ஸ் தான் ரொம்பவே அதிகம். ரெண்டு படையும் பீரங்கியை அவங்களோட சென்டரில் தான் வச்சுருந்தாங்க. அதனால் இந்த படையில் பீரங்கிக்கு சுத்தமாகவே வேலை இல்லைன்னு தான் சொன்னோம். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த பீரங்கிகள் அவ்வளோ தூரத்தை தாண்டி கண்டிப்பாக எஃபெக்டிவாக செயல்படாது. போர்க்காலத்தோட ஆரம்பத்தில் சர்பியன்ஸ் தான் அவங்களோட பீரங்கிகளை யூஸ் பண்ணாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பீரங்கிகளால் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. அதனால் ஆட்டோமன்ஸ் அவங்களோட வில் வீரர்களை முன்னாடி நோக்கி போக சொன்னாங்க. இதுக்கு எதிர்ப்பாக லசாரும் அவரோட படையை முன்னோக்கி போக சொல்லியிருந்தார். இவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்தாங்க. ஆனால் அதை ஆட்டோமன்ஸோட சென்ட்ரல் ஃப்ளாங்க் தடுத்து நிறுத்திடுறாங்க. அடுத்து சர்பியோட லெஃப்ட் ஃப்ளாங்க் என்ன பண்ணுறாங்கன்னா யாக்கப்போட படை வீரர்கள்லாம் ரொம்பவே பின்தள்ளிடுறாங்க. இவங்க யாக்கப்போட படைகளை அவங்களோட பேஸ் கேம்புக்கே தள்ளிட்டாங்கன்னு தான் சொன்னோம். அதே நேரத்தில் ஆட்டோமன் சைட்லேருந்து பைசைட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எதிரிகளை தாண்டி முன்னாடி போயிட்டு இருந்தார். போரோட இந்த நேரத்தில் லசார்கிட்ட தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னோம். முக்கியமாக முராட் இந்த நேரத்தில் ரொம்பவே பயந்துருந்தார். ஏன்னா யாக்கப் கிட்டத்தட்ட பின்வாங்குற நிலைக்கு போயிடுறாரு. பைசிட்டும் கொஞ்சம் தான் தாக்கு பிடிப்பார். யாக்கப் பின்வாங்கிறத பார்த்தா கண்டிப்பாக பைசிட்டும் பின்வாங்கிடுவார். ஆனால் இதுக்கப்புறம் நடந்த விஷயம் பல்கேரியோட ஹிஸ்டோரியன்ஸால் ரொம்பவே விவாதிக்கப்பட்ட பொருளாக மாறுது. ஏன்னா வோக் பிராங்கவிக் என்ன பண்ணுறாங்கன்னா போர்க்களத்தில் அவங்க அட்வான்டேஜஸான பொசிஷனில் இருந்தால் கூட அவங்களோட படை வீரர்கள்லாம் கூட்டு போரை விட்டு பின்வாங்கிடுறாங்க. ஒரு சில ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வோக் பிராங்கவிக் சர்பியாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க ஆட்டோமன்ஸ் கூட சேர்ந்து தான் இந்த படையெடுப்பில் லசார் கூட இருக்கிற மாதிரி நடித்து அவங்கள போர்க்காலத்தில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற ஹிஸ்டோரியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பிராங்கோவிக் அவங்களோட படை வீரர்கள்லாம் காப்பாற்றி வச்சுருந்தாங்க. அப்போ தான் அவங்களால எதிர்காலத்தில் ஆட்டோமன்ஸால் வர படையெடுப்பை தடுக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க யோசித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் வோக் பிராங்கோவிக் போர்க்காலத்தை விட்டு போனதுக்கப்புறம் ஆட்டோமன்ஸுக்கு இப்போ ரொம்பவே அட்வான்டேஜஸான பொசிஷன் வந்துருச்சு. அடுத்து யாக்கப்பும் அவரோட படை வீரர்களை எடுத்து சர்பியாவோட சென்ட்ரல் ஃப்ளாங்கை அட்டாக் பண்ணுறாரு. சர்பியாவோட ரைட் ஃப்ளாங் எவ்வளோ ட்ரை பண்ணி கூட பைசைட் அவங்க எல்லாரையுமே சுற்றி வளைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அக்யூரேட்டான தகவல்கள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் ரெண்டு பெரிய விஷயங்கள் இந்த நேரத்தில் நடந்துச்சு, அதுவும் ஒரே நேரத்தில். முதல்ல முராட் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி வளைக்கப்பட்ட சர்பியன்ஸை சீக்கிரமாக கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த எல்லா படை வீரர்களையும் சர்பியன் போர் வீரர்கள் நோக்கி அனுப்பிச்சி வச்சுருந்தார். இந்த நேரத்தில் ஒரு சின்ன குரூப் ஆஃப் நைட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமன்ஸோட படையெல்லாம் தாண்டி முராட்கிட்டே வந்துடுறாங்க. அடுத்து முராடோட பர்சனல் கார்டியன்ஸ் எல்லாம் தாண்டி முராடை போர்க்களத்திலே கொண்டுடுறாங்க. சர்பியன் ஹிஸ்டோரியன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 11 வீரமான நைட்ஸ் அவங்களோட உயிரை விட்டு தான் முராடோட படை வீரர்கள்லாம் தாண்டி போயிருக்காங்க. அடுத்து அவங்களோட காமரேடான மிலன் ஆப்லிக் தான் முராடை கொண்டுடுறாரு. முராடை கொலை செஞ்சு கொஞ்ச நேரங்களிலே மீலோஸையும் ஆட்டோமன் வீரர்கள்லாம் கொண்டுடுறாங்க. போர்க்களத்தோட இன்னொரு பகுதியில் ஆட்டோமன்ஸோட வீரர்கள் கூட போர் செய்யும் போது லசாரோ இறந்து போயிடுறாரு. சர்பியன் சர்ச்சஸ்லாம் லசாரியும் மீலோஸியும் செயின்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டு படை வீரர்களோட அரசர்களும் இறந்து போனதுக்கப்புறம் இந்த போர் ஒரு முடிவுக்கு வருது. அடுத்து போர்க்களத்தில் மீதம் இருந்த எல்லா சர்பியன்ஸும் ஆட்டோமன்ஸ் கொண்டுடுறாங்க. போர்க்களத்தில் இருந்தவங்களோட எண்ணிக்கை ரெண்டு பக்கமே ஒரே அளவு தான் இருந்தாலும் ஆட்டோமன்ஸ் இதோட நிறுத்துறவங்க கிடையாது. ஏன்னா அவங்க தொடர்ந்து யூரோப்பில் போர் நடத்திட்டே தான் இருப்பாங்க. அந்த போர்களை பற்றியும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி.